நான் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் மறந்துடுவேங்க. நான் இதுக்கப்புறம் நான் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ பேரை மறந்துருக்கேன், ஆனால் என் லைஃப்பில் மறக்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரே ஆள் நீங்கள் தாங்க. உங்கள் பேர் என்ன பேருங்க? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? தெரிலங்க, என் பேர் என்ன தெரில. நான் யார், நான் யாருன்னு எனக்கே தெரில. என் பேர் தர்மாங்க, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேங்க. நான் சொல்லவா, உன் பேர் தர்மா, நீ பாண்டிச்சேரியிலேருந்து வர, மூணு ஃப்ரெண்ட்ஸோட வந்த, பீச்சில் இருந்த, தொலைஞ்சு போயிட்ட, பட் நீ சேஃபாக இருக்க. ஆர்த்தி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ? அது என்ன சொன்னாங்க? நான் ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? அதான் சொன்னல, யாருமே நம்பிக்கை இல்லைங்க. கொஞ்சம் எண்ணி மட்டும் குடுக்கறீங்களா? A few minutes later. என் பேர் தர்மா, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேர், ஒன்று முருகவேலு, இன்னொரு வந்து விஜி, ரெண்டு பேர் கூட வந்தேன். நான் தொலைஞ்சு போயிட்டேன். இப்போது நான் ஒரு அழகான பொண்ணு பக்கத்தில் உக்காந்துட்டுருக்கேன். சென்னையில் இது எந்த ஏரியான்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து ஜீன்ஸ் பேண்ட், அப்புறம் ஒரு சட்டை மாரி போட்டிருக்கு. பார்க்கறது கொஞ்சம் அழகாக வேறு இருக்குது. அப்புறம் செல்லு நோண்டிட்டு இருக்கு. லிப்ஸ்டிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். என் பேர் தர்மா. நான் ஏங்க, சாரி உங்களை பற்றி சொன்னேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னை பற்றி சொன்னீங்களா? உங்களை பற்றி எதுவும் சொல்லுங்க. நான் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் மறந்துடுவோங்க. எனக்கு சின்ன வயசில் அடிபட்டுருச்சு, ஸோ அதனால் எல்லாத்தையும் மறந்துடுறேன். முருகவேலு, விஜய் ரெண்டு பேர் கூட வந்தேன், மிஸ் ஆயிட்டேன். இது எந்த ஏரியா கரெக்டா? மாதாவரம். மாதாவரத்துல இருக்கேன். ஒரு கட்டை பக்கத்துல, செம்ம கட்டை வேற இருக்கிறாங்க. அடிக்கடி ரெக்கார்டு பண்ணி வச்சிருப்பேன், அதை கேட்பேன், அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துடும். கேட்டுப்போங்க, இங்க பாருங்க. சென்னை மாதாவரம். மாதாவரம், என் பேர் தர்மா. கேக்குதுங்களா? வந்திருக்கேன். எனக்கு அடிக்கடி முருகவேலு. நாங்கள் சீரியஸா பேசுறோம், குடிச்சுன்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு இதுதான் வேலைன்னா எனக்கு இதுதான் வேலை. உத்தரவாச்சா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்துருக்கேன். அப்பனா சொன்னா எனக்கு சென்னையே பிடிக்காதுங்க. சரி, உங்களை பார்த்தவொன்னே எனக்கு சென்னையும் பிடிச்சிச்சு, உங்களையும் பிடிச்சிச்சுங்க. நீங்க அட்ரஸ் கேட்க? இல்ல இல்ல, சோ எனக்கு நீங்க யாரு? நான் யாரா? பேர் கூட வந்தேன். என் பேர் தர்மா, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேர், ஒன்று முருகவேலு, இன்னொரு ஏங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தானே, உங்களை அழகாக இருக்குன்னு சொன்னேன்தானே, நீங்கள் கூட பப்ளி மாஸ் மாரி இருக்குன்னு சொன்னேன்தானே. ஆ, ஞாபகம் வந்துருச்சுங்க. என் பேர் தர்மாங்க. ஏங்க சொல்லிட்டீங்க, திருப்பி ஏன் சொல்கிறீங்க? இது மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்காரா, இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்ணுறானா, என்னன்னு தெரியலையே. அவன் சென்னைக்கு எப்படிங்க போறது? சென்னை. இதான் சென்னை. உங்க பேரு? என் பேர் நான் இன்னும் சொல்லவே இல்லைங்க. பேரு ஒன்றும் சொல்லவில்லை. நான் சொன்ன பிறகு நான் எழுதி கொள்கிறேன். உங்க பேர் என்னங்க? எதுக்குங்க என் பேர்லாம் உங்களுக்கு? உங்களுக்கு தேவை அட்ரஸ் நான் சொல்லிட்டேன்ல, போங்க. எங்க எனக்கு ஞாபகம் மாறுதிங்க. என் பேர் தர்மாங்க, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேங்க. சென்னையில் இவ்வளோ அழகாக இவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க, அழகழகாக பொண்ணுங்க இருக்குன்னு சொன்னாங்க. உங்களை பார்த்தவொடனே அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க. நான் போய் சொன்னேங்க. சரி, இப்போ என்னங்க பண்ணுங்க?
உங்க பேர் மட்டும் சொல்லுங்களேன், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், ஏன்னா அடுத்த டக்கு டக்குன்னு மறந்து போகுது. நீங்க யார்த்திங்க? நீங்க சொல்லுங்க. நான் எங்க சொல்லுங்க? உங்க வாயால வாய்ஸ்ல சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்க, நான் மறந்து போயிடுறேன். உங்க பேர் சொல்லுங்க. ஆர்த்தி. முழு நேம் சொல்லுங்க. ஆர்த்தி தான். நான் இதை நான் நோட் பண்ணிக்கிறேங்க, அடிக்கடி உங்க பேரை மறந்துடுறேன். என் பேர் தர்மாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து வரேங்க. ஃப்ரெண்டு கூட வந்தேன். நான் என் ஃப்ரெண்டு பேர் முருகவேலு, ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு பேர் விஜி, ரெண்டு பேரும் நம்ம மூணு பேரும் மெரினா பீச்சுக்கு வந்தோம். நான் மிஸ் ஆகிட்டேன், ஆனால் நான் சேஃபாக தான் இருக்கேன். உங்கள் பக்கத்தில் இருக்கேன்ல. சூப்பருங்க, ஆர்த்தின்ற பேர் அழகா இருக்குங்க. சரி ஓகேங்க, பேர் சொல்லிட்டேன், விட்டா என் வீட்டு அட்ரஸ் தாங்க சொல்லணும், போங்க. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? தெரிலங்க, என் பேர் என்னன்னு தெரில. நான் யார், நான் யாருன்னு எனக்கே தெரில. என்ன பைத்தியம் ஆக்கிடுவீங்களா இப்போ? இருங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ஆர்த்திங்க. ஆர்த்தியா? இப்ப இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனீங்க? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போல இருந்து இப்ப வரைக்கும். இருங்க வரோம், என்ன பேசிக்கிறீங்களான்னு பாக்குறேன், செக் பண்றேன். போய் சொன்னாலும் சொல்லுவீங்க. ஆர்த்தி, ஏங்க ஆர்த்தி? உங்க பேர் என்ன? எங்க, என் பேர் ஆர்த்தி தாங்க. நான் என்ன, நானே மறந்துடுவோம் போல. நீங்க பண்றதை பார்த்தா கண் ஞாபகம் வந்துச்சு. நீங்க ஆர்த்தி, நீங்க அழகா இருக்கீங்க, பாக்குறதுக்கு பப்ளிக் மாஸ் மாதிரி இருக்கீங்க, ரொம்ப நல்லவங்க. அதானா? ஐயோ இல்லங்க, என் பேர் ஆர்த்தியே கிடையாது. நீங்க போங்க. இருங்க வர. ஆர்த்தி இல்லையா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்த்தின்னு சொன்னீங்க. இருங்க, ஆர்த்தின்னு சொல்லிக்கிறீங்க, அப்புறம் ஆர்த்தி இல்லைன்னு சொல்றீங்க. போய் சொல்லுங்க, போங்க. ஏங்க இவ்வளவு பொய்யெல்லாம் சொல்றீங்க? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சொன்னதே திருப்பி திருப்பி பைத்தியமாய் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப சொல்றேன், கரெக்டா சொல்றேன். எதுக்காக வந்தனே? என் பேர் தர்மாங்க, நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்தேங்க. மூணு ஃப்ரெண்ட்ஸோட வந்த. நீ தொலைஞ்சு போயிட்ட, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, என் உசுர வாங்குற, இதான் நடந்துச்சு. எங்க? அப்ப நான் உங்க உசுர்ல இருக்கிறேன் நானு. ஐயோ முருகா, முருகா! ஆமாங்க, அது உங்க கூட இருந்தா நான் சேஃபா இருப்பேங்க. ஒரு நாள் இருக்கிறதுக்கே உங்களோட சேஃபா இருக்கிறேன். உங்க கூட லைஃப் லாங் இருந்தா எப்படிங்க இருக்கும்? போங்க, வர வேலை இருந்தா பாருங்க. பிளீஸ்ங்க, காமெடி பண்ணாதீங்க. உட்காந்துட்டு நான் ஜூஸ் குடிக்கிறேன். உண்மையா சீரியஸா தானே சொல்றேன். நான் இதுக்கப்புறம் நான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு பேரை மறந்துருக்கேன், ஆனா என் லைஃப்ல மறக்க கூடாதுன்னு நினைச்ச ஒரே ஆள் நீங்க தாங்க. மானே ஒன்ன தானே என்னி நானே வாடுறேன், ராவா தண்ணி போட்டு கிட்டு ஏனோ ஆடுறேன். போங்க, வர வேலை இருந்தா பாருங்க. வாரமா நேரமா என் உசுர வாங்க. ஒரு பிச்சைக்காரன் இவ்வளவு பணமா? ஏங்க ஒண்ணு இல்ல, இதுல ஒரு 30,000 இருக்குது. நான் வந்து இந்த ஊர்ல வந்து யாருமே நான் நம்பல. நான் வந்து உங்க பக்கத்துல இருக்கிறதால நான் சேஃபா ஃபீல் பண்றேன், ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இது லைஃப் லாங் இருக்கணும்னு நினைச்சு ஃபீல் பண்றேன். சோ இது எனக்கு கணக்குல கொஞ்சம் நான் வீக். நீ எல்லாத்துலயும் தான் வீக். இந்த அவமானம் உனக்கு தேவை. அதான் சொன்னல, யாருமே நம்பிக்கை இல்லைங்க. கொஞ்சம் எண்ணி மட்டும் குடிக்கிறீங்களா? கரெக்டா 30,000 இருக்கும். 10,000 தனியா கொடுங்க, 20,000 எனக்கு தனியா கொடுங்க.
ஆமா, உங்க பேர் என்ன பேருங்க? ஐயோ ஐயோ, நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இல்ல 20,000 இருக்கு, இல்ல 10,000 இருக்கு. இதை வச்சுட்டு பத்திரமா ஊருக்கு போ, இதை வச்சு பொழைச்சிக்கும். சரியா? அந்த யார் நீங்க? என் பேரு ஆர்த்தி. எங்க கொஞ்ச நேரத்துல பைத்தியமாயிட்டேன். எனக்கு இந்த இடமே பிடிக்கல, உங்களை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குது. எனக்கு ஏன் இந்த இடத்துல நான் வந்து உக்காந்தேன்? இது உன் காசு, இந்த வாங்கிட்டு எங்கேயாச்சும் போ. காசு நீங்க கொடுத்து என்ன வந்து கடத்தலான்னு பாக்குறீங்க? என்ன கொடுத்து? நீங்க கடத்தல் கும்பல் தானே? கடத்தல் கும்பலா? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வி ஆயா இது? உங்க பேர் என்ன பேரு? என் பேரு ஆர்த்தி. எந்த ஆர்த்தியா? நீங்க யாரு? ஆர்த்தி. நான் யாரு? தர்மா. என் பேர் தர்மாவா? ஆமா. நான் யாரு? தர்மா. நீ யாரு? ஆர்த்தி. ஏன் இங்க உட்காந்து இருக்கிறீங்க? அது யா இஷ்டம்? என்ன வர, எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு மண்ட காய்ச்சலா இருக்கு. உன் காசு தான். போ, உன் காசு இல்ல, என் காசு தான் போ. உன் காசு இல்ல, என் காசு தான் போ. என்னமே புரியல. ஏங்க குடுங்க, என் காசுங்க. என்ன ஏ, இது என் காசு தான். இவ்வளவு நாள் இல்ல இல்ல, அப்புறம் என்ன போ. ஹலோ, சும்மா சொன்ன நம்பி இருக்கா? இது நான் கொடுத்து நாம வந்துச்சா? நீங்க நான் கொடுத்தங்க, நீங்க தாங்க வாங்கல. என்னங்க நீங்க யாரு? அம்மா டுமாள்.